சென்னை பெசன் நகரில் உள்ள மின் மயானத்தில் பின்னணி பாடகி வாணி ஜெயராம் உடல் இன்று தகனம் செய்யப்பட உள்ளது. 78 வயதான வாணி ஜெயராம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த நிலையில் நேற்று நண்பகல் நெற்றியில் காயத்துடன் உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார். இதுகுறித்த தகவலின் பேரில் அவரது வீட்டிற்கு சென்ற காவல்துறையினர் வாணி ஜெயராமின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்கு பதிவு செய்து வாணி ஜெயராமின் வீட்டு பணியாளர் மலர்கொடியிடம் விசாரணை மேற்கொண்டனர். பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு வாணி ஜெயராமின் உடல் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. தொடர்ந்து அஞ்சலிக்காக அவரது வீட்டில் வைக்கப்பட்டது. தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வாணி ஜெயராமின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். மேலும் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். பாடகி வாணி ஜெயராம் உடலுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் அஞ்சலி செலுத்தினார். உலகம் முழுவதும் தனக்கென்று தனி ரசிகர்களை பெற்ற பெருமை வாணி ஜெயராமுக்கு உண்டு எனவும் அவர் புகழாரம் தெரிவித்தார். பத்மபூஷன் விருதை அறிவித்த பிறகு நான் அவர்களோடு தொலைபேசியிலே பேசி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தேன். அந்த விருதை அவர்கள் நேரடியாக பெற முடியாதது, இன்றைக்கு அவர்கள் இல்லை என்று நினைக்கும்போது மிக வருத்தமான வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது. அவர்களுடைய மறைவால் வாடும் இசை ரசிகர்கள், திரைத்துறை, அவர்களது உற்றார் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த நேரத்தில் நான் குறித்தேன். பின்னணி பாடகி வாணி ஜெயராம் உடலுக்கு திரையுலகைச் சேர்ந்த இயக்குநர்கள், நடிகர்கள், பிரபல பாடகர் பாடகிகள் மற்றும் பிரபலங்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். பாடகர்களுக்கு மிகவும் வேதனையான ஒரு விஷயம். இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இல்லை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இசை சாம்ராஜ்யத்தில் ஒரு மகாராணியாக இருந்தவர், அவருடைய குரலுக்கு மயங்காதவர் யாருமே இல்லை. அவர் வாணியம்மா இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிந்தது ரொம்ப துக்கமான ஒரு விஷயம். எல்லாம் பெற்றவன் வந்து உலகத்தில் யாருமே கிடையாது. நம்ம மாதிரி தொழிலை பொருள் ரொம்ப கம்மி, பெரிய சங்கீத பரப்பையில் வந்தவன் பெரிய லாஸ் உங்களோட மியூசிக் ஃபேமிலிக்கு. எங்களுக்கெல்லாம் தனிமா குரு அம்மா, ஜானகி அம்மா, வாணி அம்மா, ஈஸ்வரி அம்மா, இவங்களோட எல்லாம் சாங்ஸு கற்றுட்டு தான் நாங்கள் எல்லாம் இருந்து திஸ் ஃபீல். அண்ட் இவங்களோட ஐம் ஸோ ஹாப்பி தட் ஸ்ரீ ரிசி பத்ம பூஷன் அது தெரிஞ்சுதான் அவங்க அவங்களோட ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மிக பெரிய இழப்பு, அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப அவங்க ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, கர்நாடிக் மியூசிக்கலையும் ட்ரெயின் பண்ண ரொம்ப ஒரு மிகப்பெரிய சிங்கர். அவங்களோட இழப்பு நிஜமாகவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி தான் அவங்க என்னோட ஒரு நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசி நான் அவங்கள வாழ்த்தி அவங்களுக்கு அவ்வளோ பாசமாக இருந்துட்டு போனதுக்கப்புறம் சடனாக இந்த நியூஸ் கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு எதுவுமே என்ன பேசணும்னு தெரியலை, அந்தளவுக்கு சங்கடமாக தான் இருக்குது. அம்மாவோட ஆத்மா சாந்தி நிலவரணும்னு பிரார்த்திக்கிறேன்.